கடலூர் உதவி ஜெயிலர் குடும்பத்தினரை உயிரோடு தீ வைத்து எரிக்க முயற்சித்த வழக்கில் கடலூர் சிறை வார்டன் உள்ளிட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மத்திய சிறையில் மணிகண்டன் என்பவர் உதவி ஜெயிலராக பணியாற்றி வருகிறார். அண்மையில் இவர் கைதிகளிடமிருந்து செல்போன் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்து கைதிகளை கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதன் பிறகு இவர் தஞ்சாவூர் சென்று விட்டார். இந்த நிலையில் கடந்த ஞாயிறன்று இரவு மணிகண்டன் மனைவி மற்றும் குழந்தைகள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களை உயிரோடு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்க ஒரு கும்பல் முயற்சி செய்தது. ஆனால் நல்வாய்ப்பாக அவர்கள் உயிர் தப்பித்து விட்டனர். இந்த வன்முறையில் சென்னை எண்ணூரை சேர்ந்த தனசேகரன் என்கிற சிறை கைதி மீது ஐயம் ஏற்பட்டதால் அவரது மனைவியின் தொலைபேசி அழைப்புகள் காவல்துறையால் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது கடலூர் மத்திய சிறை வார்டன் செந்தில்குமார் என்பவர் கைதியின் மனைவிக்கு போன் செய்தது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் கைதிகளின் செல்போன்கள் பறிக்கப்பட்ட வழக்கில் உதவி ஜெயிலர் மணிகண்டனுக்கும் சிறை வார்டன் செந்தில்குமாருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மணிகண்டன் வீட்டில் பெட்ரோல் ஊற்றி எரிப்பதற்கு சிறை வார்டன் செந்தில்குமார் வழிகாட்டியதாகவும் விசாரணையில் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறை வார்டன் செந்தில்குமார் கூலிப்படையை ஏற்பாடு செய்த சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் தினேஷ் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வழக்கில் தொடர்புடைய மற்றவர்களுக்கு வலை வீசப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக மக்களை மட்டுமல்லாது மக்களை பாதுகாக்கும் காவலர்களையும் காக்க தவறிய திமுக ஆட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது.